வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் கேல்குலேஷன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ பார்க்க போகிறது புது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் ஃப்ரம் த ஃபாலோயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ரங்கன் அ சோல் ட்ரேடர் கம்ப்யூட் ஹிஸ் பிஸ்னஸ் இன்கம் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2021-22. ஓகே, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் சேலரி, பேட் டெட்ஸ், டெப்ரிசியேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், இன்கம் டேக்ஸ் அப்பீல். இதில் பார்த்தீங்கன்னா 1000 பீயிங் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் டேக்ஸ் ப்ரொசீடிங். ஓகே, ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், டொனேஷன் டு NDF, பேட்டன்ட் பர்ச்சேஸ், ஆடிட் ஃபீ, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், நெட் ப்ராஃபிட். ஓகே, இதில் வந்து அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸும் இருக்குது அண்ட் இன்அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இன்அட்மிசபிள் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நெட் ப்ராஃபிட்டோடு ஆட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இன்கமில் பாருங்கள், பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட், இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட், டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ், டிவிடெண்ட் ஆன் யூனிட்ஸ் ஆஃப் UTI கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு இன்அட்மிசபிள் இன்கமாக தான் இருக்குது. ஓகே, இட் இஸ் நாட் அண்ட் பிஸ்னஸ் இன்கம், அவ்வளோதான். ஓகே, இப்போ அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளமில். பேட்டன்ஸ் ஆர் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர், பேட்டன் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேட்டன்ட் எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா டியூரிங் த இயர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட் வேர் டிஸ்அலவுட் ஏர்லியர், அதாவது பேட் டெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அலௌட் ஏர்லியரா இல்லை டிஸ்அலவுட் ஏர்லியரான்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ டிஸ்அலவுட் ஏர்லியர் அப்படின்னு சொன்னதுனால இதை நம்ம இன்அட்மிசபிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுவே வந்து அலௌட் ஏர்லியர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை அட்மிசபிளாக எடுத்துருக்கலாம். Okay, depreciation on assets other than patent is rupees 4,800. Actually, பாருங்கள், depreciation எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து adjustmentல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு depreciation on asset other than patent வேற சொல்லிட்டாங்க. patent இல்லாமையே 4,800 தான் allowable depreciation. Okay, next பாருங்கள், staff salary includes rupees 2,000 as pension to the widow of a farmer employee. ஓகே, ஸ்டாஃப் சேலரியில் 2000 rupees ஒருத்தருக்கு பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் எம்ப்ளாயோட ஒய்ஃப்க்கு. ஓகே, அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க பென்ஷன். எஸ், இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் எழுதியாச்சு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ நம்ம அதை எழுதியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இன்அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நல்லா படிச்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன்ஸ் வந்து பர்ச்சேஸ் டியூரிங் த இயர்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பேட்டன் பர்ச்சேஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்னா டெப்ரிசியேஷன் போடுவோம். அண்ட் இந்த பேட்டன் வந்து டெப்ரிசியேஷன் ரேட் என்ன அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகே, 25% தான் டெப்ரிசியேஷன் ரேட் ஃபார் பேட்டன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து டியூரிங் த இயர் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து இது மோர் தென் 180 days யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற அசம்ஷனில் நம்ம ஃபுல் 25% வந்து டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட் வேர் டிஸ்அலவுட் ஏர்லியர். ஓகேவா? பேட் டெட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். டிஸ்அலவுட் ஏர்லியர் வந்து இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து இன்அட்மிசபிளில் நமக்கு போயிடும். ஓகே, அதாவது இட் இஸ் நாட் அண்ட் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்றது தெரியுது. அப்புறம் டெப்ரிசியேஷன் ஆன் அசெட்ஸ் அதர் தன் பேட்டன்ட் இஸ் 4,800. ஓகேவா? ஏற்கனவே கொடுத்துருக்க 4,000 டெப்ரிசியேஷனாக நம்ம இன்அட்மிசபிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெப்ரிசியேஷன் வந்து 4,800 வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அப்புறம் ஸ்டாஃப் சேலரி பார்த்தீங்கன்னா 2,000 இன்க்ளூட் ஆயிருக்கு. ஒரு ஃபார்மர் எம்ப்ளாயோட ஒய்ஃப்க்கு கொடுத்துருக்காங்க பென்ஷனாக அப்படின்றது அலோவபிள் தான். ஏன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குற சேலரியாக இருக்கட்டும் பென்ஷனாக இருக்கட்டும் அது பார்த்தீங்கன்னா அலோவபிளில் வந்துடும் நமக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அது அலோவபிள் தான். ஸ்டாஃப் சேலரியில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இருந்தாலும் இது அலோவபிள் தான். இப்போ 7,000. ஓகே, இந்த பேட் டெட்ஸ் வந்து அலோவபிள் தான். இப்போ டெப்ரிசியேஷன் 4,000. ஓகே, இந்த டெப்ரிசியேஷன் 4,000 நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்அலோவ் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? டெப்ரிசியேஷன் 4,000 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் 5,000. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் கேஷாக வந்து அலோடு. அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, எந்த எக்ஸ்பெண்டிச்சர்னாலும் 20,000 வரைக்கும் கேஷாக அலோடு. அதுவைஸ் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து டிஸ்அலோவாக காமிக்கணும். ஐ மீன் 25,000, 21,000 அப்படின்னா அது வந்து டிஸ்அலோவபிள். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து செக்காவோ இல்லை டிடியாவோ தான் பே பண்ணணும், கேஷாக பே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் அப்பீல். ஓகே, அதில் ₹1,000 பீயிங் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் டேக்ஸ் ப்ரொசீடிங். ஓகே, இன்கம் டேக்ஸ் தான் வந்து டிஸ்அலவுட். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம் ப்ரொவிஷன்ஸ்லாம். ஓகே, இன்கம் டேக்ஸ் அப்பீல் வந்து அலோவபிள் தான். வெறும் இன்கம் டேக்ஸ் வந்து அலோட் கிடையாது அண்ட் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட்னாலும் அலோட் கிடையாது. இன்கம் டேக்ஸ் அப்பீல்ன்றது அலோவபிள் தான். அதில் வந்து இந்த சேல்ஸ் டேக்ஸ் ப்ரொசீடிங்காக 1000 யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ அதுவும் அலோவபிள் தான். ஸோ நமக்கு அதுவும் வராது. இப்போ ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அது பிஸ்னஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, டொனேஷன் டு NDF இது வந்து வரும் நமக்கு, இது வந்து இன்அட்மிசபிள். சரியா, அது போட்டாச்சு. இப்போ பேட்டன் பர்ச்சேஸ், பேட்டன் பர்ச்சேஸ் நான் என்ன சொன்னேன், பேட்டன் பர்ச்சேஸ் நம்ம காமிக்க முடியாது, அதுக்கு பதிலாக டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 10,500 நம்ம போட்டாச்சு. ஆடிட் ஃபீ வந்து அலோவபிள் தான். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எந்த ஒரு ப்ரொவிஷனுமே வந்து அலோட் கிடையாது. ஸோ நம்ம அதை போட்டாச்சு 3,800. ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இது பார்த்தீங்கன்னா செல்ஃப், அதாவது அந்த அசசியோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகாது. ஸோ இது டிஸ்அலோ பண்ணிடுறோம் 5,200. ஓகே, அப்போ வந்து நம்ம எல்லா எக்ஸ்பென்சஸையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்அட்மிசிபிள் பார்த்தீங்கன்னா 30,500 வருது. ஓகே, இதெல்லாம் இந்த 30,000ஓட ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எதெல்லாம் அலோ பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, அலோவபிள் எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, டெப்ரிசியேஷன் வந்து பேட்டன்ட்க்கு கண்டுபிடிக்கலாம் எவ்வளோனா 25%. ஓகே, இப்போ பாருங்கள் பேட்டன் பர்ச்சேஸ் பாருங்கள் 10,500 இருக்குது, அதில் வந்து 25%. இதுவே இது வந்து லெஸ் தென் 180 days யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜில் ஹாஃப் தான் நம்ம போடணும். பட் இங்கே எதுவுமே ஸ்டேட் பண்ணல. அண்ட் இட் இஸ் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர்ன்னு சொன்னதுனால இட் இஸ் அஸ்யூம் டு பி யூஸ்ட் ஃபார் மோர் தென் 180 days. ஓகேவா, 180 நாளுக்கு மேலே இதை யூஸ் பண்ணதான் நம்ம அஸ்யூம் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு 25% ஃபுல்லாக அப்படியே டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ 2,625 வருது. ஓகேவா, இப்போ அடுத்து என்ன அலோவபிள் பார்த்தோம் இல்லையா, என்ன பாருங்கள், எஸ் டெப்ரிசியேஷன் அதர் தேன் பேட்டன்ட் இருக்குது இல்லையா, அப்போ அதர் தேன் பேட்டன்ட் 4,800 வரும். ஆன் அதர் அசெட்ஸ் இல்லையா, டெப்ரிசியேஷன் ஆன் அசெட் 4,800. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, புரியுதா, இந்த இன்அட்மிசபிள்ன்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். ஆனால் இதெல்லாம் அலோவபிள் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா திரும்பி ஆட் பேக் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸாக இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த இன்கமில் எதெல்லாம் அலோ கிடையாதோ, ஓகே, இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் இன்கம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் பேட் டெட்ஸ் ரெக்கவர்டு என்ன சொல்லிட்டாங்க, டிஸ்அலோட் ஏர்லியர்னு சொன்னதுனால இது நம்மளோட பிஸ்னஸ் இன்கம் இல்லை. ஓகே, ஏர்லியர் அலோ பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம், அலோ பண்ணாததுனால நம்ம வந்து இதை வந்து பிஸ்னஸ் இன்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். பேட் டெட்ஸ் ரெக்கவர்ட் பாருங்கள் 1000 போட்டாச்சு. அடுத்து இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட், இதுவும் நான் என்ன சொல்லிட்டேன், நமக்கு வந்து இது இன்கம் கிடையாது, பிஸ்னஸ் இன்கம் கிடையாது. ஸோ நம்ம அதையும் போட்டுக்கலாம் 4,500. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் எந்த ஒரு டிவிடெண்ட்டுமே அலோட் கிடையாது. ஓகே, அப்போ அதுவும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஆன் யூனிட்ஸ் ஆஃப் UTI, ஸோ அதையும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் இன்கம்மே 18,500 வருது. ஸோ நம்ம இந்த 30,000ஓட 30,500 ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 7,425 மைனஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 18,500 மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் இன்கம் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் இன்கமில் வர ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம திடீர்னு சொல்கிறோம் இல்லையா, பேட்டன்ட்டுக்கு வந்து 25% அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பேட் டெட்ஸ் அலோவபிள் டிஸ்அலோட் ஏர்லியர் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரியா, எஸ், இப்போ பாருங்கள் பிஸ்னஸ் இன்கம் எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னா 34,575 வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் தரேன், இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பாருங்கள் இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, சேலரி டு ப்ரொப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்அலோட். ஓகே, இது வந்து அலோவபிள் கிடையாது. ஸ்டாஃப் சேலரி வந்து அலோவபிள் தான். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அலோவபிள் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டிஸ்அலோட். அண்ட் பேட் டெட்ஸ் பார்த்தீங்கன்னா அலோவபிள். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 20,000 இருக்குது. ஸோ இதுவும் அலோவபிள் தான். ஃபயர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அலோவபிள் தான். டெப்ரிசியேஷன் பாருங்கள் 3,000 இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2,500 தான் சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3,000 இன்அட்மிசபிளாக ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து இந்த 2,500 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அலோவபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பாருங்கள் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் நிச்சயம் வராது. அண்ட் இன்கம் டேக்ஸ் வராது. அப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். வராதுன்னா என்ன அர்த்தம், இன்அட்மிசபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு டொனேஷன் டு ஸ்கூல் இதுவும் இன்அட்மிசபிள் தான். அண்ட் கார் எக்ஸ்பென்சஸ். ஓகே, கார் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ கார் வந்து நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணி நம்ம இதையும் வந்து டிஸ்அலோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் கார் இதுக்கும் பிசினஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல சோ இது வந்து இன்கமா ஆகாது சோ நம்ம இத வந்து என்ன பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணனும் and bad debts recovered okay bad debts recovered க்கு disallowed earlier ஆ அப்படிን பாத்தீங்கன்னா எதுவும் கொடுக்கல அப்ப இது assumed to be allowed earlier okay அப்ப இது வந்து நமக்கு admissible income தான் okay this is a business income அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் okay interest on government securities பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு allowable கிடையாது சோ நம்ம இத என்ன பண்ண போறோம் மைனஸ் பண்ண போறோம் dividend நமக்கு allowable கிடையாது சோ நம்ம மைனஸ் பண்ணலாம் interest on post office saving account இதுவும் நமக்கு வந்து allowable கிடையாது இதையும் மைனஸ் பண்ணிக்கலாம் okay அதாவது இதெல்லாம் business-க்கு ரிலேட் ஆகல அதனால இந்த incomes எல்லாத்தையும் நம்ம subtract பண்ணிடுறோம் ஏற்கனவே நம்மளோட net profit-ல இது include ஆயிருக்கு அதனால இப்ப நம்ம அத subtract பண்ணி eliminate பண்றோம் okay இப்ப depreciation பார்த்துட்டோம் and இது பாருங்க general expenses included rupees 500 being proprietor's drawing okay அப்ப general expenses இருக்கு இல்லையா இந்த proprietor drawing வந்து இதுல 500 include ஆயிருக்காம் அப்ப இது வந்து inadmissible expenses இல்லையா அப்ப நம்ம proprietor drawing சொல்லிட்டு inadmissible-ல ஒரு 500 காமிக்க வேண்டியது இருக்கும் general expenses-ல ஓகேவா yes இப்போ இந்த problem உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா practice problem-ஐ explain பண்ண சொல்றாங்க சோ அதனால நான் ஒவ்வொரு வீடியோலயே என்ன practice problem கொடுக்கறோமோ அத வந்து நான் explain பண்ணிடுறேன் இப்போ similar type of problem அப்படினா நான் வந்து உங்களுக்கு அத explain பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்க வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே கொஞ்சம் டிஃபரண்டா இருந்தது அப்படினா நான் ஒவ்வொரு வீடியோலயே ஒரு practice problem-ஐ explain பண்றேன் ஓகே yes இந்த problem-ஐ work out பண்ணுங்க and comment-ல answer போடுங்க I'll check your answer thank you for your patient listening